இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ என்ன அப்படின்னா குல்கி ஷர்பத் செய்ய போறோம். சோ குல்கி ஷர்பத் செய்ய தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா ஓரத் உங்ககிட்ட லெமன்ஸ்னா லெமன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா மிளகா, பச்சை மிளகா. உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. ஓகே, நீளமாக ரெண்டு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டில் எடுத்தது உப்பு, சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது சப்ஜா சீட்ஸ். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது என்னன்னா புதினா. இது வந்து தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜா விதைய நம்ம தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிட்டு இவ்வளோ சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த சின்ன பீஸை இதை கண்ணாடி கப்புக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த பாதி இதை லெமன் எடுத்து பொழுதுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த ஸ்மால் பச்சை மிளகாவை இப்படி கீறி நகலையா இப்படி போட்டு இதை நம்ம உள்ள போடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த 5 நிமிஷம் ஊற வச்ச இந்த சக்சஸ் பார்த்தீங்கன்னா இப்படி முடி வந்து மேலே வந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஐஸ் கியூப்ஸை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாட் இந்த ஐஸ் கியூப் போட்டதை இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஊற்றின பிறகு நீங்கள் கப் வச்சு கூட ஊற்றுக்கலாம். நான் சின்ன பொண்ணுனால மூடிய வச்சு மூடிக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படியே குளிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குளிக்கியாச்சு நல்லா. ஸோ இப்போ நம்ம இது குளிக்கலாம். கடையில இருக்க ஜூஸ் இல்லாம வீட்டிலேயே செஞ்சு இந்த மாதிரி அழகான குல்கி ஷர்பத் குடிச்சு எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை, see you.